ஓகே வெல்கம் பேக் டு அவர் சக்ஸஸ் ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சாட்டன் படிக்கிறவங்களுக்கு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அல்லது தமிழ் அல்லது இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நம்ம இப்போ தான் லெசன் புக் முடிச்சிருக்கோம் அல்லது பேசிக் புக் அல்லது ஃபிங்கரிங் சொல்லுவாங்க ஸோ அந்த புக் முடிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு ஐடியானே சொல்லலாம் அந்த ஐடியா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ தமிழ் பேசிக் புக் முடிச்சுட்டு தமிழ் ஜூனியர் பண்ணணுமா அல்லது தமிழ் டேரெக்ட் சீனியர் பண்ணணுமா அப்படின்ட்டு ஒரு சில பேர் கன்ஃபியூஷன் இருக்கலாம் தமிழுக்கு நமக்கு ஜூனியரோட ஸ்பீட் ரேட்டிங் உங்களுக்கே தெரியும் செவன்ட்டி வேர்ட்ஸ் பெர்மினேட் இருக்கும் சீனியருக்கு உங்களுக்கு நைன்ட்டி வேர்ட்ஸ் பெர்மினேட் இருக்கும் இதே இது இங்கிலீஷுக்கு எடுத்துட்டோம்னா தமிழுக்கு எயிட்டி வேர்ட்ஸ் பெர்மினேட்டு இங்கிலீஷுக்கு ஒன் டுவெண்ட்டி வேர்ட்ஸ் பெர்மினேட் இருக்கும் ஸோ தமிழ் டேரெக்ட் சீனியர் போடலாம் இங்கிலீஷு டேரக்ட் சீனியர் யாரும் ட்ரை பண்ணாதீங்க அது கொஞ்சம் ரிஸ்க்கானது ஸோ தமிழ் நீங்கள் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக உங்களால் முடியும் ஸோ நம்ம எப்பவுமே எழுதிக்கிட்டே இருக்க முடியாது ஸோ தமிழ் பொறுத்தவரை நீங்கள் டைரக்ட் சீனியர் மூவ் பண்ணால் தான் நெக்ஸ்ட் நீங்கள் ஜாப் போயிட்டு உங்களை லைஃப் கண்டிப்பாக ஒரு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் இது எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் இப்போவுமே ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்கள் பேசிக் புக் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என் ரிஜிஸ்டர் பண்ணணும் இப்போ நம்ம ஆன்லைன் க்ளாஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பேசிக் கிளாஸஸ் ஒரு டூ அண்ட் அண்ட் ஆஃப் மந்த்லேயே முடிச்சி கொடுத்துருக்கோம் எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா வெல் ப்ரிப்பேராக இருக்காங்க ஸோ அவங்க இப்போ டேரக்ட் சீனியருக்குள்ளே தமிழ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மெம்பர்ஸ் என்ட்ரி ஆகிறாங்க டேரெக்ட் சீனியர் வேணும்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அந்த ஆன்லைன் க்ளாஸில் ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கிளாஸஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் மீட்டில் நடக்கும் ஸோ இந்த ஸ்பீடு கிளாஸில் உங்களுக்கு இண்டிவிஜுவல் குரூப் ரெண்டு விதமாகவும் க்ளாஸ் நடக்கும் ஸோ கிளாஸ் மிஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவலாகவும் அது போக குரூப் கிளாஸஸ் ரெகுலராக நீங்கள் லைவ் கிளாஸஸ் நடக்கும் ஸோ அதை மிஸ் பண்ணுறவங்களுக்கு இண்டிவிஜுவல் கிளாஸஸும் இருக்கும் ஏன்னா இப்போ ஒரு சில பேர் ஒர்க் போகிறவங்க அல்லது ஆஃபீஸ் போகிறவங்க அல்லது காலேஜ் ஓப்பன் பண்ணியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு டைமிங் ஒரு ஸ்ட்ரகுலாக இருக்கும் ஸோ அதை நாங்கள் சால்வ் பண்ணுறதுக்காக இந்த போத் ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு கொடுக்குறோம் இப்போ நம்ம இண்டிவிஜுவலாக பண்ணுறனால ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்க என்னென்ன தப்பு வர்றாங்க எதில் வீக்காக இருக்காங்க எதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் குரூப்பாக பண்ணுறனால அவங்க மற்றவங்க சொல்கிற டவுட்டையும் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க ஸோ அது மூலமாக நம்ம தான் மிஸ்டேக் பண்ணி அந்த தவறை திருத்தணும்னு இல்லை மற்றவங்க பண்ணுற தவறிலிருந்து நம்ம அதை திருத்திக்கலாம் ஸோ அந்த விதமான ரெண்டு விதமான ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் நீங்கள் ஈஸியாக உங்களை டெவலப் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக நம்ம இதில் என்னது முக் நீங்கள் ஒரு ஃபுல் ஃபோக்கஸாக இருங்க நாங்களும் உங்களை அடிக்கடி மோட்டிவேஷன் பண்ணுவோம் கரெக்டாக நீங்கள் டெடிக்கேஷனாக இருந்தீங்கன்னா போதும் வேறு எந்த எக்ஸ்கியூஸ் கேட்குறத அவாய்ட் பண்ணிக்கோங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க ஓகே வேறு நாங்கள் வேறு நம்ம கிளாஸில் வேறு என்ன ஃபெசிலிட்டி இருக்குன்னா உங்களுக்கு சார்டன் புக் பொறுத்தவரை பெஸ்ட் புக்காக நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம் அது போக இருக்கட்டும் நோட் பேட் இருக்கட்டும் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு பெஸ்ட்டாகவே நாங்கள் கொடுப்போம் உங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு செனோகிராஃபராக நீங்கள் வெளியே வர்றதுக்கு நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உதவுவோம் வேறு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தகுதி மிக்க ஒரு அனுபவமிக்க ஆசிரியர்கள் தான் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட குறை நிறைகளை இருந்து நீங்கள் ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம் ஓகே ஸ்பீடு கிளாஸில் என்ட்ரி ஆகும்போது நமக்கு முக்கியமாக கவனிக்க வேண்டியது டிக்டேஷன் டிரான்ஸ்கிரிப்ஷன் இது ரெண்டும் தான் முக்கியம் நம்ம எக்ஸாம் நமக்கு எப்படி நடக்கணும் ஒரு செவன் மினிட் டிக்டேஷன் போடுறது ஒன் ஹவர் டிரான்ஸ்க்ரிப்ட் பண்ணுவோம் ஸோ இதான் முக்கியம் ஸோ டிக்டேஷனாக அதில் ஸ்ட்ரோக் எப்படி போடணும் ஒரு புதுசாக நமக்கு இந்த வார்த்தைக்கு ஸ்ட்ரோக் போட முடியல அப்படிங்கும் போது அதெல்லாம் எப்படி போடணும் எல்லாமே அவங்களை டீச் பண்ணுவாங்க டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறதுலேருந்து நமக்கு என்னென்ன மிஸ்டேக் தமிழ் பொறுத்தவரை சந்திப்பிள்ளைகள் தப்பு போகிறோம் இங்கிலீஷ் பொறுத்தவரை கிராமர் மிஸ்டேக் ஸோ எல்லாமே அவங்க டீச் பண்ணுவாங்க அது போக ஒரு ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு அஞ்சு விதமான ஸ்டெப் இருக்குது ஸோ அந்த என்னென்ன ஸ்டெப் நம்ம எப்படி ஸ்பீடு இன்க்ரீ இன்க்ரீஸ் பண்ணணும் எப்படி நம்ம மிஸ்டேக் ரெடியூஸ் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க ஸோ ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தயார் பண்ணாதான் உண்டு மித்த எக்ஸாம் மாதிரி எக்ஸாமுக்கு ஒரு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நம்ம படிச்சிக்கலாம் அப்படின்லாம் கிடையாது இதை பொறுத்தவரை உங்களுக்கு ரெகுலர் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப முக்கியம் இதை முடிச்சுட்டு நமக்கு ஜாப் வேகன்சி எங்கெங்கே இருக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கோர்ட்டில் இருக்கும் அப்போ டிஎன்பிஎஸ்சி சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நிறையா விதமான ஜாப்கள் இருக்குது ஸோ அதை நம்ம எப்படி நமக்கு ஒரு குறைவான காலத்தில் எப்படி நம்ம அதை நிறைவாக்குறது அப்போ அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால தான் தமிழ் பொறுத்தவரை எல்லாருமே டேரெக்ட் சீனியருக்குள்ளே என்ட்ரி ஆவாங்க ஸோ நீங்களும் என்ட்ரி ஆகலாம் ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸஸில் ஃபீஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நீங்கள் ஆகஸ்ட்டில் இப்போவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் ஃபீஸ் கனெக்ட் பண்ணுறது ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி ஸோ டோட்டலாக உங்களுக்கு செவன் மன்த் வரும் இந்த செவன் ஏன்னா பிப்ரவரியில் தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஸோ எக்ஸாம் வரைக்குமே நாங்கள் டீச் பண்ணுறோம் ஃபிப்ரவரி வரைக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் செவன் மந்த்துக்குமே நீங்கள் ஒரு மந்த்லி ஒரு இன்ஸ்டியூட் போனீங்கன்னா ஜூனியர் படிக்கிற மாதிரி இருக்காது தமிழ் ஜூனியர் அல்லது இங்கிலீஷ் ஜூனியர் ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடாக வாங்குவாங்க ஸோ செவன் மந்த்துக்கு குறைஞ்ச அமௌண்ட் த்ரீ ஹண்ட்ரட்னு சொல்லியிருக்கோம் பட் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வாங்குவாங்க அப்படிங்கம்போது டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஆகும் ஸோ இங்கிலீஷ் பேசிக் முடிச்சவங்க இங்கிலீஷ் ஜூனியருக்குள்ளே என்ட்ரி ஆவீங்க நீங்கள் எங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூவா பே பண்ண தேவையில்ல தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் உங்களுக்கு நீங்கள் எக்ஸாமில் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு கேரண்டி கொடுக்குறோம் ஸோ தமிழை பொறுத்தவரை நீங்கள் டைரெக்ட் சீனியராகவே பண்ணலாம் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் டைரெக்ட் சீனியர் அலோவ் பண்ண மாட்டாங்க எதுக்காகனா அவங்க நீ ஜூனியர் படித்து சீனியர் படித்தேன்னா அவங்க கொஞ்சம் இன்கம் அதிகமாக வரும் அந்த ஒரு சில நோக்கங்கள் இருக்கலாம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு சில இன்ஸ்டியூட்டில் சொல்லி கொடுத்தாலும் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு உங்களுக்கு தௌசண்ட் வாங்குவாங்க அல்லது எயிட் ஹண்ட்ரட் அப்படின்னு வாங்குவாங்க ஸோ செவன் மந்த்துக்கு நீங்கள் தௌசண்ட்னா அந்த செவன் தௌசண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஆன்லைன் கிளாஸில் உங்களுக்கு ஓவராலாக செவன் மந்த்துக்குமே நீங்கள் டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணால் போதும் இதுவுமே நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் ஃபுல் கேரண்டி கொடுக்குறோம் ஸோ நீங்கள் டைரெக்ட் சீனியர் போகிறனால ஜூனியர் கிளாஸ் மிஸ் ஆகும் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஒரு ஸ்டார்டிங் உங்களுக்கு ஆகஸ்ட் செப்டம்பர் ரெண்டு மாதமே உங்களுக்கு ஜூனியர் தான் எடுப்போம் ஏன்னா நீங்கள் சீனியருக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒரு தயக்கம் இருக்கும் நம்ம ஜூனியர் முடிக்கலை டேரெக்டாக சீனியர் வந்திருக்கோம் ஸோ அந்த பயம்லாம் போகிறதுக்காக நீங்கள் ரெண்டு மாதம் ஜூனியர் படிப்பீங்க ஸோ அக்டோபர்லேருந்து நீங்கள் டேரெக்ட் சீனியருக்குள்ளே என்ட்ரி ஆகிடுவீங்க அப்படிங்கு உங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் ரெண்டுமே சொல்லி கொடுப்போம் ஸோ நீங்கள் செவன் தௌசண்ட் உங்களுக்கு ஆஃபர் பிரைஸில் சொல்லியிருக்கோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிமிட்டட் சீட்ஸ் மட்டும்தான் ஸோ ஆல்ரெடி நம்ம கிளாஸில் இருக்கவங்களே டுவெண்ட்டி மெம்பர்ஸ் இல்லை டேரெக்ட் சீனியர் ஜாயின் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி வில்லிங் இருந்துச்சுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் தமிழ் டேரக்ட் சீனியருக்கு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் இந்த அமௌண்டுக்கு நீங்கள் உங்களுக்கு தௌசண்ட் ப்ளஸ் ஸ்பீடு உங்களுக்கு சொல்லுவாங்க அது அன்னோன் ஸ்பீட் அதாவது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ரெடி பண்ண ஸ்பீடு எல்லாமே உங்களுக்கு டிக்டேஷன் போடுவாங்க அது போக நிறையா ஃப்ரீ ஷார்ட் அண்ட் மெட்டீரியல்ஸ் ஃபுல்லாகவே ப்ரொவைட் பண்ணுவோம் நாங்கள் எல்லாம் இதை அமௌண்ட் வாங்கி நாங்கள் படித்தோம் ஸோ உங்கள் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் எங்கள் கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுவோம் ஷார்ட் அண்ட் ஷார்ட் கட்ஸ்க்கான வீடியோ ஆகட்டும் அல்லது மெட்டீரியல்ஸ் ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணுறோம் சரி ஓகேங்க அதனால் கிளாஸ் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை நீங்கள் தவற விடாதீங்க நீங்கள் தமிழ் டேரக்ட் சீனியர் ஆகட்டும் அல்லது இங்கிலீஷ் ஜூனியர் ஆகட்டும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் முழு கேரண்டி தரோம் ஓகே நீங்கள் நம்பி வாங்க கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணலாம் வேறு எதுவும் டவுட்னா கீழே டெஸ்கிரிப்ஷனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜார் கால் பண்ணுங்கள் சரி ஓகே தேங்க்யூ டு ஆல்